given, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. என்னோட காஸ்டியூம் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாமே மழை வந்துருச்சு, செம்மண்ணையில வந்து காய போட்டிருந்தேன். அதை எல்லாத்தையுமே இப்ப வந்து நான் எடுத்து அந்த பையில வச்ச போறேன். எப்பா காய்ஸ், நான் வந்து மண்ணெல்லாம் வாரி முடிச்ச அப்புறம் வந்து மலையே போய் வெயில் வந்துட்டு ஓகே நாளைக்கு வந்து காய போடலான்ட்டு நினச்சிருக்கேன். கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து மழை பெஞ்சா நனையாத மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும், மழை பெஞ்சா நனையாத மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். ஆனால் லைட்டாக தூரம் தான் செய்து என்ன ஒரு காட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய செடி வளர்ந்துருக்கு. எல்லா செடியுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். எல்லாமே வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. ரொம்ப நாளாச்சு நான் காட்டி. வாங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வந்து முல்லை செடி தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் கொண்டு வரும்போது வந்து நான் வந்து வளராதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ வந்து மழை வாரனால வந்து புதிய புதிய துளிர்லாம் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒன்று வருது. இது வந்து மஞ்சையா என்ன என்னென்னு தெரியலை. அது வந்து முழுசாக வளர்ந்த அப்புறம் தான் தெரியும். ஓகேயா, அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து என்னது 7 மணியா 8 மணி செடியா, ஒரு பிங்க் கலர் செடியா. அது வந்து இதில் படர்ந்துட்டு தானாக படர்ந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போட்டு போட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வச்ச எல்லாமே வந்து தக்காளி, இது தக்காளி அழுகின தக்காளியெலாம் போட்டது வந்து ஃபுல்லாக வந்து தக்காளி விதையா திளராக வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் பாருங்கள், இந்த அளவு வளர்ந்துருக்குது. அதுக்கு இடையில வந்து ஒரு ஒயர் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த அளவு வந்து வெள்ளரிக்காய் வளர்ந்துருக்கு. இங்கெல்லாம் வந்து பூவெல்லாம் வருது பாருங்கள், இங்கே இங்கே நிறைய வருது. அங்கே இங்கேயும் எப்படியும் நமக்கு வந்து இல்லை சூப்பர் காய் கிடச்சிடும் சீக்கிரமாக. இது வந்து ஒரு பூங்க, இது ஒரு 10 மணி பூவா ஏதோ ஒரு பூன்னு சொன்னாங்க இந்த செடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்துட்ருக்க ட்ராகன் ஃப்ரூட். இதில் வந்து பாருங்கள் இந்த முள் வந்து தெரியும், தெரியுதா லைட்டாக தெரியுதா பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து இந்த முள் மாதிரி வருது புதுசாக. இது வந்து நிறைய எதுவும் போட்டது எல்லாமே இந்த இடத்துல வந்து வளர்ந்துருக்குது. க்யூ ரொம்ப அழகாக எல்லாமே தெளித்து வந்துச்சு. இது வந்து வத்தல் மிளகாய். பின்னாடி வந்து ஒரு ரோஸோட கம்பு நட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டார்க் ரெட் கலர். இது வந்து மருதாணி சூப்பராக வருது. மழை விழுந்தாலே போதும் எல்லாமே செம்மையாக தெளித்து வருது. இது வந்து துளசி, இது வந்து தானாக முளைச்ச துளசி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மணத்தக்காளி கீரை. இங்கே பாருங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட கொத்தமல்லி செடி இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருது எல்லாமே. எப்படியும் ஒரு 2 மாதம் இருக்க போட்டு இந்த மலையோட தான் எல்லாமே தெளித்து வருது. இது வந்து ஜெவந்தி. ஜெவந்தியில் என்றைக்குமே மொட்டே காணும், ஒரு நாளுமே மொட்டு வரல. நான் வந்து நிறைய ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் மொட்டே வரல. இது வந்து தூதுவளை
செமையாக நெட்டையாக வளர்ந்துட்டு. இது வந்து எங்களோட என்னோடய சித்தி வீட்டிலேருந்து வந்து நிறைய கம்பு கொண்டு வந்துருந்தாங்க, ரோஜா கம்பு, அதை தான் நட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து புதுசாக வந்து ஒரே ஒரு துளிர் வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 8 மணி 10 மணி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செடி நிற்கிது. இது வந்து ஒயிட் கலர், இது வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறம் வந்து அடுக்கு எல்லாமே நிற்கிது இதில். இது வந்து ஏதோ ஒரு செடியாக கொண்டு வந்து தானே வாடி போச்சு. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா, இதில் வந்து எல்லாமே வெண்டைக்காய் செடி தாங்க இருக்குது. வெண்டைக்காய் வந்து நான் போட்ட எல்லா விதையுமே வந்துடுச்சு, சூப்பராக வந்தாச்சு பாருங்கள். எல்லாமே சூப்பராக தெளித்திருக்கு. இதில் வந்து நான் என்ன திராட்சையும் கூட போட்டேன். திராட்சை வந்து இன்னும் வந்ததை காணும், வரல. இது வந்து ருத்து பிறந்து 41வது நாள் வந்து இந்த செடி வாங்கியிருந்தேன். இந்த செடியில் வந்து இப்போ வந்து பூ ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நாள் வந்து பூ வந்துச்சு. இப்போலாம் வந்து புதுசாக 1 மாதம் வர பூ வரல. திருப்பி மழை விழுந்த அப்புறம் வந்து செம்மையாக முட்டெல்லாம் வந்து பூ வருது. இதில் வந்து வந்த பூ வந்து நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்க மாட்டேன். இந்த பூ தாங்க, இந்த மாதிரி பல்பு மாதிரி பூ பூக்கும், சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக நிறைய பூக்கும். நம்ம தூதுவளையிலையும் அழகாக அடுத்த திளிர்லாம் வருது. இது வந்து ஜெவந்தி, அந்த ஜெவந்தி வச்ச வேர்லேருந்து ஜெவந்தி வந்திருக்கு புதுசாக. இங்கே பாருங்க, தக்காளி செம்மையாக வளர்ந்து நிற்குது, பெரிய பெரிய இலைகளோடு நல்லா நிற்குது. இதில் வந்து 2 தக்காளி செடி நிற்குது, இதுலேயும் வந்து 1 தக்காளி செடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பாலக்கீரை. பாலக்கீரையும் வந்து வெட்டி எடுத்துட்டேன், எடுத்த ஒரு 4 நாள் இருக்கும், திருப்பியும் அது சூப்பராக எல்லாமே அழகாக வளருது. இது வந்து வால்சங்க, இது வந்து இனிமேல் வந்து இதெல்லாம் விழும், விதை வந்துடும். இதில் காஞ்சி பூ வந்து காஞ்சி போய் விதை வந்துடும். இதில் வந்து அக்கா வீட்டிலேருந்து பயிர் விதை கொண்டு வந்தேன், அந்த விதையும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி நிற்கிது, ஒரு குட்டி இஞ்சி தெளித்து நிற்க பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டுருக்குது. நான் எங்கள் கிளைமேட்டுக்கு வந்து செம்மையாக வருது கத்திரிக்காவும். இது வந்து வெரைட்டி மாதிரி கத்திரிக்காய் மாதிரி தெரியுது, ஏன்னா இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் கலரில் வந்து அந்த இலைக்கு தண்டு இருக்குது. இதில் வந்து பச்சை கலரில் தான் இருக்குது தண்டு எல்லாமே, பார்த்திங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து இந்த கலரில் இருக்குது, இந்த இலைகள் வந்து எந்த கலரில் இருக்குன்னு. இதில் வந்து புதினா கம்பு ஊனி வச்சுருக்கேன், மிளகாய் கொஞ்சம் நிற்கிது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காய், இது வந்து எடுத்து மாற்றி வைக்கணும் தொட்டி. இது வந்து ஜெவந்தி, இது வந்து பருப்பு கீரை தண்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை தண்டு கொண்டு நட்டச்சிருக்கேன். இதுலேயும் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே போட்ட விதை தாங்க, இப்போ கொத்தமல்லி விதை இப்போ தான் தெளித்து வருது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து அது என்னது ஸ்ட்ராபெரி போட்டு வச்சுருக்கேன் விதை, இன்னும் வரல. இது வந்து அக்கா இல்லை இது வந்து என்னோடய தங்கச்சி என் சித்தி வீட்டிலேருந்து எடுத்து போட்ட விதை தான். தை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இது வந்து என்னது பயிறு தை, நல்லா இதுவும் வந்து நல்லா வருது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கத்தாழை நிற்கிது, தேவைக்கு மீறி கத்தாழை நிற்கிது, இங்கேயும் நிற்கிது. ஓகேங்க, ரொம்ப நாள் கழித்து எங்களோட கார்டன் வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். எப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இன்னும் நிறைய செடி வளர்க்கணும்னு ஆசை. ஸோ எங்களுக்கு வந்து அதுக்கேற்ற இடம் இருக்குது, வளர்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப இடம்லாம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் இடத்துல எவ்வளோ செடி வளர்க்க முடியுதோ அவ்வளோ செடி வளர்க்கணும். ஓகேயா, நம்ம வந்து
நம்ம வீட்லயே பறிச்சு சாப்பிடி காய்கறி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து பாலக்கீரை பறிச்சு சாப்பிட்டேன், அதுக்கு அப்புறம் வந்து சோப்பு கீரை பறிச்சு சாப்பிட்டிருக்கேன். நிறைய என் வீட்டில் வந்து வளர்ந்து அதை வந்து கறி வச்சு சமைச்சு சாப்பிடும்போது அது தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செடிங்க எதுவுமே வளர்க்கலைன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து ஆசையாக வளர்த்தா எல்லா செடியுமே செழிப்பாக செம்மையாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க செடியில் வந்து கருப்பு எறும்பு வந்து வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வேப்பெண்ணெய் ஊற்றி தண்ணிக்க கூட ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து தெளித்து விட்டுறலாம். எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.